Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய वीडियोस அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ பார்க்காதவங்க மறக்காம போய் எல்லா वीडियोसும் பாருங்க. அண்ட் நம்ம சேனல்ல புதுசா वीडियोस பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க, support பண்ணுங்க. இப்ப கரெக்ட்டா மார்னிங் 3 o'clock ஆகுது அதாவது அதிகாலை 3 மணி and எல்லாரும் தூங்குற டைமுக்கு நீங்க எங்கடா போயிட்டு இருக்கீங்க அப்படினா தூக்கம் ரொம்ப முக்கியம்னா பட் அதை விட நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடும் ரொம்ப முக்கியம் சோ ரசிச்சு சாப்பிடணும் ருசிச்சு சாப்பிடணும் and புடிச்சத சாப்பிடணும் அப்படினா எப்ப வேணாலும் எத்தனை மணிக்கு எங்க வேணாலும் போலாம் சோ நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சோ அதே எதுக்கு 3 மணிக்கே நம்ம கிளம்பி போவணும் அப்படினா நான் அந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா சொல்றேன் and நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது எந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படினா அவினாசி டு திருப்பூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம் and இந்த மார்க்கெட் வந்துட்டு எந்த ரோட்ல இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படினா சோ திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து தென்னம்பாளையம் அப்படிங்கற ஸ்டாப்ல இருக்கு Finally, நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் and என்னால நம்பவே முடியல இது காலையில 3 மணி தான் ஆச்சா இல்ல 6 மணி ஆச்சா அப்படினே ஏனா இப்போ இங்க ஃபுல்லா விடிஞ்ச மாதிரி தான் இருக்கு காலையில 3 மணிக்கே எல்லா கடையும் ஓபன்ல தான் இருக்கு நம்ம இன்னும் மார்க்கெட்டுக்குள்ள கூட என்டர் ஆகல பட் மெயின் ரோட்லயே ஏகப்பட்ட கடைகள் இருக்கு காய்கறி கடையில இருந்து பழக்கடையில இருந்து and இங்க மக்களும் அதிகமா இருக்க மாட்டாங்க கொரோனானால அப்படி நினைச்சா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க and இங்க ஃபுல்லா வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு சோ நம்ம வந்துட்டோம் Right side, நம்ம பாக்குறது தான் தென்னம்பாளையம் மார்க்கெட் சோ நம்ம மார்க்கெட் ரோட்டுக்குள்ள என்டர் ஆகலாம் வாங்க நம்ம இப்ப மார்க்கெட் ரோட்டுக்குள்ள என்டர் ஐட்டம் அந்த சொல்ல போனா இங்க ஒரு சிக்னல் இருந்தா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் ஏன் அப்படினா சரியான டிராபிக் வண்டி எல்லாமே இன்ச் பை இன்ச்சா தான் நவுந்து போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம இப்ப லெஃப்ட் சைடுல பாக்குறது காய்கறி மார்க்கெட் லைனா ஃபுல்லா கிட்டத்தட்ட 500 ல இருந்து 1000 கடைகளுக்கு மேல இருக்கும் உள்ள வெளியனே சோ நமக்கு வேணுங்கற வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாவே நல்ல ஃப்ரெஷா அண்ட் ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கிட்டு போலாம் அண்ட் மல்லிகை கடையில இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் எல்லாமே இங்க இருந்து தான் சப்ளை ஆயிட்டு இருக்கு அண்ட் நீங்க முன்னாடி பாத்தீங்கனாலே தெரியும் லோட் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துட்டு போறது அண்ட் வண்டியில எல்லாமே லோட் ஏத்திட்டு போறது நீங்க பார்த்திருப்பீங்க அண்ட் கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டே ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல லைனா ஃபுல்லா கடைங்களா தான் இருக்கு அண்ட் நம்ம இப்ப வாங்க போறது காய் வாங்க போகல கறி தான் வாங்க போறோம் திருப்பூர்ல காலையில 3 மணிக்கு இவ்ளோ கூட்டம் இருக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கவே இல்ல அண்ட் இந்த மார்க்கெட்டும் வந்துட்டு விடிய விடிய நடந்துட்டு இருக்கும் சோ விடிய விடிய இங்க லோட் இறங்கிட்டு இருக்கும் அண்ட் விடிய விடிய வியாபாரமும் நடந்துட்டு இருக்கும் நம்ம இப்ப போக போறது மீன் மார்க்கெட்டுக்கு போறோம் அண்ட் இந்த மீன் மார்க்கெட்டும் வந்துட்டு இதே தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காய்கறி கடையெல்லாம் தாண்டினா தான் மீன் மார்க்கெட்டே வரும் சோ இந்த மார்க்கெட்லயே கடைசியா தான் மீன் மார்க்கெட் வச்சிருக்காங்க முதல்ல ஃப்ரண்ட்ல இருந்து பட் இப்ப வந்துட்டு பேக்ல மாத்திட்டாங்க திருப்பூர் மீன் மார்க்கெட்டை அதுக்கே நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டர் உள்ள போக வேண்டியதா இருக்கும் ஒரு வழியாக மீன் மார்க்கெட் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வந்துட்டு 3 மணிக்கு நம்ம மார்க்கெட் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் மார்க்கெட் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மீன் எல்லா மீனுமே இந்த மார்க்கெட்டில் இருக்கும் மத்தி மீன்லேருந்து வாழை மீன் வஜ்ர மீன் நண்டு இறால்லேருந்து எல்லா மீனுமே இருக்கும் ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா சூப்பராக கம்மியான ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம் நான் வந்தது 3:30 மணிக்கு கிட்டத்தட்ட 4-5 வகையான மீன்கள் எல்லாமே 1 கிலோவே 60 ரூபா தான் ஸோ நம்ம வாங்குறது இங்கே வந்து வாங்குறதுக்கான காரணம் இதுதான் நம்ம கடையில் போய் 200-300 ரூபா கொடுத்து 1 கிலோ வாங்குறதுக்கு ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா 1 கிலோவே 60 ரூபாலேருந்து 80 ரூபாக்குள்ளே வாங்கிட்டு போயிடலாம் அண்ட் இங்கே வந்துட்டு நேரம் அதிகமாக 20 ரூபா 25 ரூபான்னு சொல்லி ரேட் அதிகமாகிட்டே போகுது ஸோ நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான மீன்கள் எல்லாமே 60 ரூபா தான் 1 கிலோவே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைன் எல்லாமே வந்துட்டு பில் போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க சரியான கூட்டம் அண்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக வீடியோ எல்லா கடையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் பட் அதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா நவுறதுக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சு கேமராவே வெளியெடுக்க முடியல ஓரளவுக்கு கூட்டம் கம்மியானதுக்கப்புறமா தான் என்னால் வெளியே கேமராவே எடுக்க முடிஞ்சு அண்ட் வந்துட்டு ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அந்தளவுக்கு கவர் பண்ணவும் முடியல பட் நாங்கள் வாங்கின கடையில் எப்படியோ வீடியோ எடுக்க முடிஞ்சு அண்ட் நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5.75 கிலோ மீன் வாங்கியிருந்தோம் அண்ட் இந்த மீன்கள் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி தரக்கும் அங்கேயே கடைகள் லைனாக இருக்குது ஸோ க்ளீன் பண்ணி தர கடையே கிட்டத்தட்ட ஒரு 100 கடையிலிருந்து 150 கடை பக்கம் இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன மீன் வாங்கினாலும் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம் அண்ட் நாங்கள் வாங்கின இந்த 5.75 கிலோ மீனும் வந்துட்டு என்னென்ன மீன் அப்படின்னா நெய் மீன் கட்லா ஜிலேபி அதுக்கப்புறமா பாறை இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த 4 வகையான மீன் அண்ட் இது எல்லாமே வந்துட்டு 60 ரூபாலேருந்து 80 ரூபா தான் 1 கிலோ ரேட்டு அவ்வளோதான் வந்துச்சு அண்ட் இதே வந்துட்டு நாங்கள் கடையில் போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 ரூபாலேருந்து 1400 ரூபா பக்கம் வந்திருக்கும் பட் இங்கே வாங்கும்போது மார்க்கெட்டில் போய் ஸ்ட்ரைட்டாக வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே பாதிக்கு பாதி ப்ராஃபிட் தான் ஸோ திருப்பூரில் இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலோ
கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு திருப்பூரில் சுற்றி அந்த மார்க்கெட் சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பட் திருப்பூரை கொஞ்சம் அவுட்டரில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது. ஸோ நீங்களும் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு, இனி ஒரு வாரம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி ஜாலி பண்ணலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் புதுசாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.